வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து வாசிங்கள் ரெவலேஷன் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் ஆமன் ஆண்டூருக்கு ஸ்தோத்திரம் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் இன்றைய செய்தி தலைப்பு எல்லாம் புதிதாகட்டும் என்பதுதான் லெட் ஆல் பிகம் நியூ இஸ் தாபிக் ஆஃப் டுடேஸ் மெசேஜ் எல்லாம் புதிதாகட்டும் என்ற அந்த வார்த்தையில் தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தைகளுக்கு ஆண்டூருக்கு ஸ்தோத்திரம் எல்லோரும் ஒரு நிமிட தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிப்போம் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என் கண்மலைமையின் மீட்பெருமாகிய கத்தாவே என் வா என் வார்த்தைகளும் என் இறுதியத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக தேவரீர் எங்களை புதுப்பியும் எங்களை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்த உடனே திருவுருந்த ஆராதனை இருக்கிறது கர்த்தருடைய ராபோஜன பந்தி நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை அது நான் வருமளவும் எதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஏன் இந்த கட்டளை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னால் என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டோர் சொன்னார் இந்த விசேஷத்தை ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம என்ன செய்யணும் தெரியுமா வி ஹாவ் டு சேல்ஸ் நம்மை புதுப்பிக்க வேண்டும் என்று கருத்து விரும்புகிறார் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை ஆகையினால வி ஷுட் பி சாங்டிஃபைடு நாம் பரிசுத்தமாக இருக்கணும் பரிசுத்தத்தை ஆடையாக நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அண்டவரே பரிசுத்தத்தை எனக்கு தாரும் பரிசுத்த வஸ்திரத்தை நான் உடையவனாக இருக்கணும் என்னுடைய பார்வையில் பரிசுத்தம் என் சிந்தனையில் பரிசுத்தம் என்னுடைய செயலிலே பரிசுத்தம் எப்பொழுதும் என்னுடைய சரீரம் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாய் மறைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் இன்றைக்கு காலில் அதிகாலில் ஜபத்துக்கு நாங்கள் வந்தபோது என்னுடைய ஆவியானவர் எனக்குள்ளே வல்லமையாய் கிரிச் செய்வது ஆண்டு மகனே உன்னை நான் மகிமையாய் மறைத்துக் என்று ஒரு வார்த்தை கொடுத்தார் ஒரு அழில் சொல்லுங்க அழியல் ஹலலுயா அப்போ கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்தோம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆண்டு சொன்னார் ஏன் இந்த வார்த்தை உனக்கு கொடுக்குறேன்னு தெரியுமா நீ மகிமையின் வஸ்திரத்தை நீ போட்டேன்னு வச்சுக்கோ யூ வில் ஷைன் ஃபார் மீ நீ எனக்காக பிரகாசிப்பாய் த்ரூ யூ ஐ கேன் டூ வண்டர்ஸ் உன் மூலமாக நான் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியும் என்று சொல்லி மகிமையால் மறைத்துக்கொள் என்னுடைய மகிமையினால் உன்னை மறைத்துக்கொள் என்று ஆண்டு சொன்னார் தெய்வ பிள்ளைகளை இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதியவர்களாய் மாற வேண்டும் ஹலே லூயா ப்ரைஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கோங்க கையை பிடிச்சி சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் நான் நான் புதியவனாய் மாறுவேன் ஹமேல் ஹல லூயா ஃப்ரீஸ் அ லாட் ஹமேன் ஹலோ தான் தேவண்ட பிள்ளைகளை நம்ம புதியவர்களாய் மாறணும்னு கத்தருவோம் எல்லார் காரங்களை தேட்டி கத்தரு மயப்படுத்தோமா வி ஷுட் பி கம் நியூ லோரி டி கார்ட் ஹே மை அ ஃப்ரீஸ் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் இந்த வசனத்தை ஆண்டுடைய சந்நிதானத்தில் தியானிக்க விரும்பின போது கத்தர் எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான் அது ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை எனக்கு கொடுத்தார் செகண்ட் கொருந்தியன்ஸ் ஃபைவ் செவன்டீன் அதில் சொல்லப்பட்டிருக்கு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் அட பழையவைகள் கொஞ்சம் போயிருச்சுன்னு சொல்லியிருக்கான் பழையவைகள் போயினேன் இருக்கான் பழையவைகள் என்ன செஞ்சது ஒளிந்து போயின அப்புறம் எல்லாம் புதிதாகின இந்த வார்த்தை எவ்வளோ அருமையாக இருக்கு பாத்தீங்களா ஸோ எவ்ரி திங் பிகேம் நியூ எல்லாம் புதிதாகி விட்டன என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது தேவண்ட நீங்களும் நானும் புதிதாய் மாற வேண்டுமானால் பழையதை களைந்து போட வேண்டும் என்று கத்திர விரும்புகிறார் ப்ரைஸ் எல்லாம் நம்மிடத்தில் உள்ள பழசெல்லாம் தூக்கி எரிஞ்சு போடுவோம் அன்றுவரே என்னிடத்தில் உள்ள பழைய அழுக்கு வேண்டாப்பா என்னிடத்தில் புதியது எல்லாம் புதியதாய் மாறட்டும் என்று கேளுங்கள் தேவப்பிள்ள ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு நம்முடைய கர்த்தர் முகத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ணுகிறவர் இல்லை நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர் நம்முடைய உள்ளிந்திரியங்கள் எல்லாம் ஆராய்ந்து அறிகிறவர் நம்முடைய பார்வ சிந்தனை பேச்சு எவ்ரி திங் இஸ் நோன் அண்ட் டு த லார்ட் எல்லா ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவரே என்னை பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் மாற்றும் லார்ட் ஓ ஃபாதர் மேக் மீ நியூ எவ்ரி டே ஓ மாஸ்டர் என்னை புதியவனாய் மாற்றும் ஆண்டவரே கர்த்தர் புதியவனாய் மாற்ற விரும்புகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த வசனங்களிலே நான் சேர்த்துறாது இன்றைக்கு காலையில் எனக்கு ஒரு சில வசனங்கள் ஆண்டவர் சொன்னார் அந்த வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் தேவண்டு யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வசிங்கம்மா ஃபஸ்ட் ஜான் பிறந்த எவனும் பாவம் பாவம் செய்யான் அவருடைய வித்து அவனுக்குள் அவன் தேவனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எனக்குருமையான தேவன்ட பிள்ளைகள இந்த வார்த்தை நாம் ஆண்டவரை ஆண்டவருக்குள் புதுப்பிக்கப்படுவதை சுட்டி காட்டுகிறது அமேன் நல்லா நாம இப்ப பாருங்க நம்ம ஷர்ட புதுசாக்கணும் நல்லா வாஷ் பண்றோம் நல்ல தண்ணியில் போட்டு சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணுறோம் ஒயிட் ஆயிடுது நல்ல அதை காய வைத்து அயன் பண்ணி நீட்டாக போட்டு வந்துடுறோம் இல்லையா அதே போல கர்த்த பாருங்க நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இங்கே என்ன வாசித்தோம் தேவனால் பிறந்த எவனும் எவளும் தேவனால் பிறந்த எவனும் அல்லது எவளும் பாவம் செய்யான் அல்லது பாவம் செய்ய மாட்டாள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்புறம் ஏனெனில் அவருடைய வித்து அதுதான் முக்கியம் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் அல்லது அவளுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் ஒரு அழில சொல்லுங்க அலிலுயா தேவ நாம் தேவனால் பிறந்திருக்கோமா உலகத்தால பிறந்திருக்கோமா தேவனால் மறந்துடாதீங்க கர்த்தரால் பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்துல நம்ம தாய் நம்ம பெற்றெடுத்திருக்கிறாள் வேதனையோட ஆனா நம்முடைய அருமை ஆண்டவராகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்ம எல்லாரும் என்ன செய்துட்டார் பெற்று விட்டார் ஆகியனால தேவ பிள்ளைகளை தேவனால் பிறந்த எவன் என்ன செய்ய மாட்டான் பாவம் செய்யான் பாவம் செய்ய மாட்டான் ஏனெனில் அவளுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அதே போல இன்னைக்கு இந்த வசனங்களை சொன்னனால நான் அதை பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல கொண்டு வரல அதே ஒன்று யோமான்ல நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல ஃபர்ஸ்ட் ஜான் ஃபோர் ஃபோர் அதில் வாசிங்க பார்க்கலாம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஆமன் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நம் ஆண்டவர் பெரியவர் நமக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்காரு உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஆண்டூர் ஸ்தோத்திரம் அதனால் தேவண்ட பிள்ளைகளே நாம் என்ன செய்யணும் பரிசுத்தமாகணும் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாள் ஆண்டுவர் என்னை புதுப்பியும் 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 என்று நாம் கேட்க வேண்டும் எல்லாம் புதிதாகட்டும் என்ற தலைப்பு கேட்டவர் தேவ பிள்ளைகளே நாம் தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய நமக்கு தகுதி இல்லை என்பதை மறந்து போக வேண்டாம் ஐந்தாவது அதிகாரத்தில் அதே உன்னியோவான் ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் சொல்கிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆமேன் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும் ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நீங்களும் நானும் விசுவாசத்தோட அப்பா உங்கள் பாதத்தில் இன்னைக்கு நான் ராபோஜன் ஆராதனைக்கு போகிறேன் ஆண்டவரை என்னோட கூட வாங்க எத்தனை பேர் அப்படி ஜோமணி ஆண்டவரை கூட்டு வந்தீங்க தேவண்டிய பிள்ளைகள் ஆமே பிரைஸ் பிரேசல்லார் நீங்கள் எல்லாரும் நான் நினைக்கிறேன் ஆயத்தமாய் வந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் இந்த திருவருந்த ஆராதனையில் நானும் நம்முடைய அருமை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவ பாடுகளை நினைக்கணும்னு நீங்கள் ஆயத்தமாக வந்திருக்கீங்க நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நிச்சயம் கைவிட மாட்டார் அல்லூயா இந்த ஆராதனைக்கு இவ்வளோ கனத்தை ஆண்டவருக்கு கொடுத்து நீங்க வந்திருக்கிறதுனால உங்களை மேன்மைப்படுத்துவார் எஸ் இது தேவனுக்கு பிரியமான ஆராதனை ஆண்டவருடைய நாம மயமைப்படாட்டும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாராயிருக்கிறான் புது இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்தனை எல்லாம் புதிதன தயவு செய்து பழைய கோபம் பழைய எரிச்சல் பழைய பிடிவாதம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க ஆமேன் அல்லல்லுயா எல்லாரும் அப்படியே தலையில் இப்படி கை வச்சுக்கோங்க பழையதை அப்படியே மூட்டை சுருட்டி எல்லா தூக்கி போடுகிறேன் ஆமே அப்படியே கையை உதறி போடுங்க அப்படி தூக்கி போடுகிறேன் கிறிஸ்து இயேசுவன் என்ன செய்யணும் உங்க மேல போட்டுக்கணும் தரித்து கொள்ளணும் ஆனா அதே சமயத்தில் பழையவர்கள் பாவங்களை பழைய செயல்களை தூக்கி எரிஞ்சிடணும் ஆமேன் எல்லார் காரங்களை தட்டி காத்த மேம்படுத்துங்க ஏமான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரின் வல்லமை போடப்படுவதாக தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆம் தேவண்ட பிள்ளைகளே சரி நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னா தேவண்ட பிள்ளைகளை பாருங்கள் ஆண்டவர் இன்றைக்கு இது முதல் வாரமாக இருக்கிறதுனால கர்த்த சில வாக்கு நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர் கிறிஸ்தோத்திரம் எல்லாம் புதிதாகட்டும் பாருங்கள் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் இந்த மாதம் நான் நினைக்கிறேன் நீங்களே புதிதானவர்களாய் மாறிவிடுவார்கள் அல்ல லூயா உங்கள் வீடு புதுசாக இருக்கும் உங்க குடும்ப வாழ்க்கை புதுசாக இருக்கும் அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கை புதுசாக இருக்கும்னு வேற எதுவும் செஞ்சிடாதீங்க அதாவது உங்கள் குடும்ப வாழ்க்கை முதல்ல இருந்த மாதிரி இருக்காது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படி ஆஹா எப்படி இருக்காங்க இந்த மாதம் இவங்க ரொம்ப 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 கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லணும் அலையூயா அவன் ரொம்ப முக்கியம் அதுதான் ஆமாம் பிசாசு தந்திரமானவன் அவனை காலில் கீழே போட்டு என்ன செய்யணும் மிதி மிதின்னு மிதிச்சிடணும் அலுயா ஆமாம் கர்த்தரை நம்ம எப்பொழுதும் அப்பா அப்பா என் வீட்டில் நீங்கள் டெய்லி இருந்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரை விடவே கூடாது ஆமாம் இறுக்கி பிடிக்கணும் நம்ம பாஸ்டரியா சொன்ன மாதிரி எப்படி பிடிக்கணும் ஆண்டவரை ஓ யாக்கோ என்ன செய்தார் விட்டாம என்னை ஆசிர்வதித்தாலுள்ள நருமை விட்டேன் அப்படி பிடிக்கணும் அப்படி பிடிக்கணுன்னா பாருங்க தேவன் எல்லாம் புதிதாகுவதற்கு ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கொடுக்க விரும்புகிறார் முதலாவதாக தேவன் பிள்ளைகளை நம்மை புதியவர்களாக்கும் வாக்குத்தத்தங்கள் பற்றி தியானிப்போம் என்று சொல்லி அதற்கு தலைப்பு கொடுத்துருக்குறேன் அந்த குறிப்புகளுக்காக இட் இஸ் மெடிடேட் அபவுட் த ப்ராமிசஸ் ஆஃப் மேக்கிங் அஸ் நியூ நம்மை புதிதாக்குவதற்கு ஆண்டு கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திற்கு பாருங்கள் ஐசியா ஃபார்ட்டி ஒன் verses 14 and 15 சகோதரர்களில் ஒருத்தர் வாசிங்கள இந்த வசனத்தை யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூறுமையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய் ஆமேன் ஒரு அழிலே சொல்லுங்க போன வாரத்தில் ஒரு கம்பெனிக்கு என்னை அழைச்சிருந்தாங்க ஒரு மெஷின் வாங்கியிருக்கோம் பாஸ்டர் அதுக்காக ஜோமனுன்னு சொல்லி அந்த மெஷினுக்கு வந்து ஒன்னே கால லட்சம் கொடுத்து அந்த பிரதர் வாங்கியிருக்கிறாரு போய் ஜோமனும் அந்த பிரதர் சில்லறரு பாஸ்டர் இந்த மெஷின் வந்து பிராண்ட் நியூ கிடையாது இது ரொம்ப புதுசு கிடையாது ஏன்னா புதுசாக நான் இருந்தால் இதுக்கு வந்து ரெண்டரை லட்சம் டூ அண்ட் ஹாஃப் லேக்ஸ் ஆயிரும் ஆனால் இதை நான் இது யூஸ் பண்ணது என்னுடைய கம்பெனியில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணின ஒரு மெஷின் வாங்கினா தான் நான் அது நல்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் நான் ஏர்ன் பண்ண அதுக்கு வசதியாக இருக்கும்னு சொன்னார் உங்களுக்கு நான் சொல்லுவது புரியுதா பொதுவாக நம்ம கோயம்புத்தூரில் எங்கே பார்த்தாலும் கம்பெனிஸ் நிறையா இருக்குது அந்த கம்பெனிஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மெஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா நல்லா ஓடி 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 எப்படி இருக்கும் நல்ல பழசாக இருக்கும் தேவண்ட பிள்ளைகளை நான் இன்னும் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டோமா உங்கள் வீட்டில் உங்கள் பைபிள் ரொம்ப புத்தம் புதுசாகவே டெய்லி இருக்குன்னு வைங்க அப்பா எவ்வளோ அழகா இருக்குது இந்த பைபிள் நீங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க நான் சொல்லுவாங்க இல்லை இல்லை உங்கள் பைபிளை எடுத்து எடுத்து புரட்டி 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 வாசித்து வாசித்து பைபிள் எப்படி இருக்கணும் ஆமாம் யூஸ் பண்ணாக்கா அது எப்படி இருக்குங்க பழசாக இருக்கும் அதனால நாம் வந்து ஆண்டவர்க்கு ஸ்தோத்திரம் நல்ல யூஸ் பண்ணுற வெசல்ஸ்லாம் எப்படி தான் இருக்கும் பழசாக தான் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் தேவண்ட பிள்ளையில் கற்ற சொல்கிறார் எல்லாம் புதிதாயின ஆமையனால லூயா ஆமாம் பழைய மெஷினை கொண்டு வந்து நாம் அதை புதுசாக்கி வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணோன்னா அதில் அதில் உள்ள மேன்மையே தனி தான் ஆண்டூருக்கு மைமுண்டாகட்டும் ஆனால் எனக்கு கருமையான தேவண்ட பிள்ளை இங்கே ஆண்டூர் சொல்கிறார் பாருங்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார் போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் எந்திரமாக்குகிறேன் ஆமா நீ இதுவரைக்கும் பழைய பாத்திரம் பழைய வஸ்துவாக இருந்த பழைய வெப்பனாக இருந்த அதான் அர்த்தங்க உன்னே தான் நான் தூக்குறேன் ஆண்டவரே சி நமது அருமை ஆண்டவர் நம்ம எல்லாம் வேற யாராவது தூக்கி யூஸ் பண்ணலாம்ல எவ்வளோ வல்லமையான பாத்திரங்கள் எல்லாம் கருத்து இருக்காரு ஆனால் பழைய பாத்திரங்கள் நாம் பலவிதங்களில் தூக்கி எரி எரியப்படத்தக்க அளவுக்கு அருவறுக்கப்படத்தக்க இருந்தோம் அவ்வளோ பாவம் பாவம் பாவங்களை செய்து கத்தரை விட்டு தூரமா போனோம் ஆனால் நம்மைத்தான் ஆண்டவருக்கு தேவை ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபியனும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் இயந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் அமைய நலலுயா நீங்க நீங்கள் எல்லாரும் யாராயிட்டீங்க கூர்மையான எந்திரம் ஆமாம் பற்கள் உள்ள எந்திரம் அமைய நல அவ்வளவுதான் அவ்வளோதான் அவங்ககிட்ட எவனா வந்தான மோதனா செத்தே போயிடுவான் அவன் விழுந்து நொறுங்கி போவான் இந்த கல் எவன் மேல் விழுமோ அதை அவனை என்ன செய்யும் நொறுக்கி போடும் கர்த்தர் அப்படி நமக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார் நாம் யார் தெரியுமா புதிதாக்கப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லுங்க நாம் யார் எஸ் ஆண்டோருக்கு ஸ்தோத்ரம் மறந்து போயிடாதீங்க ரெண்டாவது புதிய புதிதாக்கம் ஒரு வாக்கு தத்துவத்தை பார்க்கலாம் ஏசாய் அறுபத்தி ரெண்டு ரெண்டு ஐசியா சிக்ஸ்டி டூ டூ சகோதரி வாசிங்கம்மா ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் கத்தருடைய வாய் சொல்லும் என்ன நாமோ புது நாமத்தால் பழைய நாமத்தால் அல்ல புது நாமத்தால் நீ என்ன செய்வாய் அழைக்கப்படுவாய் ஹலூயா பழைய ஜான் ஜோஸ்வா அல்ல புதிய ஜான் ஜோஸ்வா அமேன் இந்த வர்ற மாதத்தில் நான் புதிய ஜான் ஜோஸ்வா அமேன் ஆமாம் இது வரைக்கும் பழைய ஜான் ஜோஸ்வா இப்போ யாரு புதிய ஜான் ஜோஸ்வா ஆ அப்படின்னு என்ன பாஸ்டர் ஆமாங்க இது என்ன போத்தவர் விஷன் சேச்சாவில் தான் பாஸ்டாக இருக்கேன் ஆனால் ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் நான் விசுவாசிக்கிறேன் இதுவரைக்கும் செய்யாத பெரிய எல்லாம் ஆண்டவர் இந்த ஏழை ஓலியக்காரன் மூலம் செய்ய போகிறார் ஆலே லூயா ஆமே நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எனக்கு ஒரு பெரிய தாகம் ஆண்டவரே அள்ளி கொடுங்கப்பா ஆமாம் ஏராளமாக கொடுக்கும் ஆத்துமாக்களை எனக்கு என்ன என்னச்சிங்க நீ ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கார்ல கொள்ளை பொருளாக நான் தருவேன்னு சொல்லியிருக்காரு எனக்கு பத்தாதுங்க நீங்க எல்லாம் பத்தாது நீங்க இன்னும் இந்த கையில் ஒருத்தர் இந்த கையில ஒருத்தருமா பிடிச்சி கூட்டிட்டு வரணும் அல்ல லூயா ஆமா தேவ அப்படி இல்லை ஆடுகள் தானே குட்டி போடும் நீங்கள்லாம் ஆடுகள் போல அழகா அமர்ந்துருக்கீங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்குறதுக்கு நீங்க தான் குட்டி போடணும் அல்ல லூயா ஆமா ஆனால் என் நான் வந்து கத்தரை என்னை மேய்ப்பா வச்சிருக்காரு கட்டாயம் உங்களுக்கு புல்லு போட வேண்டிய நேரத்தில் புல்லு போடுவேன் அவன் அடி கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஆடி கொடுக்கணும் பார்த்தீங்களா அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் நான் அடியெல்லாம் கொடுக்குறது இல்லை அழுதுடுவேன் நீங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அழுதுருவேன் அப்பா ஆண்டவர் ஏன்னா அவர் நல்ல மேப்பனாச்சே ஆண்டவரே நல்ல மேப்பனே பாருமாப்பா அந்த நல்ல மேப்பனுக்கு முன்னால் நானும் யாராக தான் இருக்கிறேன் ஆட்டுக்குட்டியாக தான் இருக்கேன் உங்களை போல் அதனால் ஆண்டவரே இந்த ஆட்டுக்குட்டிகளை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவேன் அழகாக மேய்ப்பார் அழகாக நடத்துவார் அவர் கையில் கோலும் தடி உண்டு அவர் அட் அதோ கோலும் தடியும் ரொம்ப அருமையான பாயிண்ட் இது ஆண்டவர் என்ன செய்வார்னா கோலினால் ஆகாரத்தை என்ன செய்வார் அந்த கொடி இதெல்லாம் எடுத்து பிடுங்கி கொடுப்பாரு தடி இருந்து எதுக்கு தெரியுமா தடி குருமை பண்ணுற ஆட்டை அடிக்கிறதுக்கு தான் தடி அதனால தான் கோலும் தடியும் என்னை தேற்று எல்லார தேட்டி கத்திரம் கோல் உமது தடியும் என்னை தேற்று சங்கீதம் இருபத்தி மூணுல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு ஆமே நம்முடைய கர்த்தர் நல்லவர் தெய்வ பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க ஆகையனால புது நாமத்தால் நீ என்ன செய்வாய் பாருங்க ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவ ஆண்டவர் உங்களை புதித ஆயுத ஆயுதமாய் வைக்கிறார் கூர்மையான ஆயுதமாய் மாற்றுகிறார் புது நாமத்தால் என்ன செய்கிறாய் நீ அழைக்கப்படுவாய் நீ நீ எப்படி நீசாயா அறுபத்தி ஐந்து பதினேழை வாசிக்கலாம் சகோதரர்களை வாசிங்க இதோ நான் புதிய வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை அமேன் பாருங்க நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவது இல்லை தேவண்ட பிள்ளைகளை ஆண்டவர் அதை செய்ய போறார் சிக்கரம் வரப்போகிறாரு இந்த வானமும் பூமியும் மாறி போகும் அல்ல இல்லையா இந்த வானம் இப்ப பார்க்குற வானம் இப்ப பார்க்குற பூமி எல்லாத்தையும் ஆண்டவர் புதுசாக்க போறார் ஆமீன் உங்களுக்கு அது சந்தோஷமா ஒன்று தெரியுமா ஒரு நச்சுது அஞ்சு வருஷத்துக்கு அடிபிடிச்சிட்டு இருக்காங்கல்ல நாம் ஆயிரம் வருஷம் இங்கே இருக்க போகிறோம் ரைஸ் அல்லாட் ஆல் அல்லூயா பின்னால் இருக்கவங்க மாத்திரம் அல்லையே சொல்ல சொல்லுமா நம்மளை விட ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க அவங்க எங்கள் இன்னொரு தடவை அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம் பாருங்க ஐயா ரொம்ப அருமையான மக்களாக இருக்காங்க தேங்க்யூ வெரி மச் காட் பிளஸ் யூ ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் சரி இப்போ எல்லோரும் சேர்ந்து அல்லையிலே சொல்லுமா அப்பா 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 அவ்வளோதான் கிட்டத்தில் நிப்பா பிசாசு சொல்லி அவன் என்ன நம்முடைய கர்த்தர் அவ்வளோ பெரியவர் முப்பத்தி ஒன்னாவது அதிகாரத்துக்கு வாங்க ஜெரிமையா சட்ட தேர்ட்டி ஒன் வருஷம் தேர்ட்டி ஒன் டு தேர்ட்டி த்ரீ முப்பத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி மூணு வாசனம் வரைக்கும் நானே வாசிடுறேன் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் என்ன உடன்படிக்கை புது உடன்படிக்கை பண்ணுவேன் நான் அவர்கள் பிதாக்களை எகுப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தோம் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரேவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வாய்த்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று கத்த சொல்லுகிறார் ஒரு அழில் சொல்லுங்க இந்த வசனங்களை வாசித்தாலேங்க பிரசங்கம் அதில் வந்துடுது பார்த்தீங்களா இல்லையா அப்படி தானே யூ ஃபாலோ மீ எஸ் அஸ் வி ரீட் த பைபிள் வி யூனோ ஹியர் த மெசேஜ் ஆஃப் காட் பைபிளை வாசிக்க வாசிக்க ஆண்டோடைய பிரசங்கத்தை கேட்டுரும் தெய்வ வாக்கு மாதிரி கேட்டோம் എപ്പോഴും ദൈവത്തിൻ്റെ വചനം വായിക്കണം എന്നുള്ളതാ കാര്യം അങ്ങനെ വചനം വായിച്ചാൽ മതി വചനം തന്നെ നല്ല ഒരു എന്ന് പറഞ്ഞാൽ ദൈവം തമ്പുറാണ് അരളി തരുന്നതായ ഓരോ വാക്കുകളും ഓരോ മെസ്സേജ് ആണ് കേട്ടോ ഒര് വാർത്തയും ആണ്ടവർ കൊടുക്കാന മെസ്സേജ് ആയിരിക്കുന്നത് പ്രൈസ് ആമേ ആണ്ടതോത്രം ആണ്ടോ പുതു ഉടൻപടി പണ പോ അപ്രാ ആമാ எகிப்தை விட்டு புறப்படும் போது ஆண்டவர் கொடுத்த அந்த உடன்படிக்கை அல்ல இப்பொழுது புது உடன்படிக்கை ஆண்டவர் தரப்போகிறதாக சொல்லுகிறார் ஆமே நல்லா நம்முடைய ஆண்டவர் நமக்கு புது உடன்படிக்கை தருகிறவர் சரி அப்புறம் மார்க்கு பதினாறு பதினேழை வாசிக்கும் போது மார்க் சிக்ஸ்டீன் செவன்டீன் அதில் வாசிங்கம்மா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் போதுமா நவமான பாசைகளை பேசுவார்கள் நடக்கும் அடையாளங்களாவன ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் எல்லாரும் கரங்களை தட்டி கத்துற சோத்தரிப்போம் ஆமே புளா ஏன் அடிக்கடி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அப்படின்னு சொல்றேன் தெரியுமா சும்மாவே நீங்க இருக்கக்கூடாது அந்த கைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் அலுவயா ஆமாம் கா வாய்க்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் காதுக்கு வேலை கொடுக்கணும் கண்ணுக்கும் கொடு உங்கள் கண்ணு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி உங்கள் வாயில் அல்லையா இருக்கீங்க உங்களை சும்மா விடுறதில்லை ஸ்தோத்திரம் சொல்லுது ஏன்னா அப்படி இருந்தால் தான் தூக்கம் இன்னும் பெரிய பிசாசை நம்ம விட்டு ஓடி போய்விடும் அல்ல இல்லையா நைட்டில் நல்லா படுத்து தூங்குங்க அது தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அழிக்கிறார் அது எப்போ நைட்டில் ஆனால் சர்ச்சில் வரும்போது தமக்கு பிரியமானவனுக்கு வசனத்தை கொடுக்குறார் அல்ல ஆமாம் ஆண்டோருக்கு ஸ்தோதர் அதனால தான் உங்களை சும்மா விடுறது இல்லை ஓகே ஆகையினால நவமான பாஷைகள்னா அர்த்தம் என்ன தெரியுமா நியூ டங்ஸ் இங்கிலீஷில் என்ன இருக்கு தே வில் ஸ்பீக் வித் நியூ டங்ஸ் நியூ டங்ஸ்னா புதிய பாஷைகள் எல்லாரும் சொல்லுங்க ஆமாம் அந்நிய பாஷைகள் தான் புது பாஷைகள் ஆமேன் ஆமாம் நம்ம வாயில் ஆண்டோர் கொடுக்குறாராம்மா நீங்கள் அப்பா எனக்கு அந்த புது பாஷையை கொடுங்கன்னு கேளுங்க புது பாஷையை கொடுப்பார் நீங்கள் எல்லோரும் புது பாஷையை பெற்றிருக்கீங்க இல்லையா யாரெல்லாம் பர்சுத்தாவின் விஷயத்தை அந்நிய பாஷையோட பெற்றிருக்கீங்க கைகளை உயர்த்தவங்க பார்க்கலாம் ஓ காட் பிளெஸ் யூ பாருங்கள் எவ்வளோ சம் நம்ம சச்சு ஆசீர்வதிக்கப்பட்ட சபை அல்ல இல்லையா நீங்கள் எல்லாம் அன்னிய பாஷை பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம் என்ன தெரியுமா அக்கினியை சுமந்துட்டு வந்திருக்கீங்க அவ்வளோதான் நீங்கள் எல்லாருமே மூட்டையா மூட்டை மூட்டையாக எதை சுமந்துட்டு வந்திருக்கீங்க அக்கினி ஃபயர் உங்களை பார்க்குறவங்க ஃபயரை பார்க்க போகிறாங்களாம் ப்ரைஸ் அல்லாட் ஆமேன் ஓகே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஐந்தாவது அதிகாரத்துல முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்களை சகோதரர்கள் வாசிங்கய்யா புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான் பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார் இது என்னடா புதுசா இருக்கு புதுசை பற்றி பார்த்துட்ருக்கோம் இங்கே ஒரு க கதை வந்திருக்கு பாருங்கள் இன்னும் ஒருவனும் பழைய ரசத்தை உடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான் பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான் அப்படி சொல்லிட்டு அங்கே மேலே அது முந்தன வசனத்தில் என்ன வாசிக்குறோம் புது ரசத்தை புது துருத்திகளில் என்ன செய்யணும் வார்த்தை வைக்க வேண்டும் அப்பொழுது இரண்டும் எப்படி இருக்குமாம்மா பாத்திரப்பட்டுருக்கோம் ப்ரைஸ் எல்லாம் புது ரசத்தை பழைய துருத்தியில் போடக்கூடாது புது ரசத்தை எங்கே தான் வைக்கணும் நியூ பாட்டில் புது துருத்தியில் தான் வைக்கணும் மறந்து பார்க்காதீங்க தெய்வ பிள்ளைகளே நாம் எல்லோரும் புது ரசம் எல்லாரும் சொல்லுங்கள் புது ரசம் அலுயாம் ஆமாம் ஆனால் பழைய ரசத்தை தான் விரும்புவாங்க அதுதான் அதில் இருக்கிற மெயினான டாபிக் அந்த உலகம் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க அந்த பார்க் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க அட்டிட்டு இந்த உலகத்தில் நம்ம கண்ணுக்கு இனிவுகள் எல்லாம் அழகு 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 சொல்லி சொல்லி கெட்டு போனோம் தேவ பிள்ளைகளை இந்த உலகத்தில் எதுவும் அழகு இல்லை இயேசுவே அழகு நம்முடைய அழகு அதனால் ஆண்டவரே நீரின் வாழ்க்கையில் நாயகனாக இருந்துள்ள அவர் தான் நமக்கு தலைவர் பிரைஸ் அவர் தான் நம்மை புதிதாக்குகிறவர் அதனால தேவ பிள்ளைகளே பழைய ரசம் அல்ல புதிய ரசம் பாருங்க யோகா பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிங்க நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் புதிதான கட்டளை சொல்லுங்க என்ன கட்டளைங்க புதிதான கட்டளை அது என்ன கட்டளையாமா ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அன்பாயிருங்கள் அன்பா சொல்லுங்க பின்னால் இருக்கவங்க சொல்லுங்கயா தேங்க்யூ அன்பா இருங்கள் ஆமா வம்பா இருந்துடாதீங்க என்னவா இருங்க அன்பு அன்பாயிருங்கள் எஸ் தட் இஸ் வெரி இம்பார்டன் நியூ கமேண்ட்மெண்ட் ஐ கிஃப்ட் யூ தட் யூ லவ் ஒன் அனதர் ஆஸ் ஐ ஹவ் லவ்ட் யூ தட் யூ ஆல்சோ லவ் ஒன் அனதர் ஆமாம் ஆண்டர் சொல்றது அதுதான் நான் அன்பா இருந்த போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க அன்பாயிருங்கள் இது புதிய கட்டளை ஆக ஏழு வாக்கு ஆண்டவர் புதிய தலைப்பிற்களாக கொடுத்துட்டார் புதிதாக்கப்படும் எல்லாம் புதிதாக்கப்படும் முதல்ல புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன் ரெண்டாவது புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் மூன்றாவது புதிய வானம் புதிய பூமி நாலாவது என்ன யூதா குடும்பத்தோடு நான் என்ன செய்வேன் புது உடன்படிக்கை செய்வேன் ஐந்தாவதாக நவமான பாசைகள் புது பாசைகள் அப்புறம் ஆறாவதாக புது ரசம் பழைய ரசம் அல்ல நியூ வைன் புது ரசம் அப்புறம் ஏழாவதாக புதிதான கட்டளை நியூ கமேன்மெண்ட் ஓகே இப்படி ஏழு பாயிண்ட் ஆண்டோர் கொடுத்துருக்காரு அப்படி நாம் அந்த வாக்கு தத்தங்களை பெற்றால் நாம் என்ன செய்து விடுவோமா புதிதானவளாய் மாறி விடுவோம் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் புது புலம்பது அதிகாரத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரியதாக இருக்கிறது ஆமேன் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் எப்படிப்பட்டதா இருக்காமா காலை தோறும் புதியவைகள் பார்த்தீங்களா தட் இஸ் மெயின் திங் டு பி அண்டர்லைன்ட் அதுதான் கோடிட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை தே ஆர் நியூ எவ்ரி மார்னிங் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை எப்படி இருக்கிறது பெரியதாக இருக்கிறது காலையிலங்க ஏர்லி மார்னிங் ப்ரேயர் இங்கே வச்சுருக்கோம் சண்டே மாத்திரம் ஏர்லி மார்னிங் ப்ரேயர் வந்து மூணு மூன்றரைக்கெல்லாம் ஆகிடும் மூன்றரைக்கு நாங்கள் மட்டும் நானும் என்னுடைய ஒய்ஃபும் அதே போல் சகோதர பாஸ்டர் ஞானமணியாகவும் சிஸ்டர் மட்டும் வருவாங்க நாங்கள் நாலு பேர் மட்டும் ஜோ பண்ணுவோம் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் ஆனால் மற்ற நாட்கள் எல்லாம் மண்டே த்ரூ சாட்டர்டே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ப்ரேயர் இந்த ஃபைவ் ஓ கிளாக் ப்ரேயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆளாக வர்றது யார் தெரியுமா நம்ம லேம்பர் டிகாஸ்ட் ஐயா அவர் பாருங்க அவர் சொல்லுவார் அவர் வயசானவரும் சொல்லவே மாட்டார் அவர் பார்த்தா வயசானவர் மாதிரியா மாதிரியாக இருக்குது அவ்வளோதான் நாம் அவர் பார்த்தீங்கன்னா இஸ் ஸோ பிரைட் அண்ட் யங் ஜென்டல்மேன் இஸ் நாட் ஓல்டு அவர் வயசானவர்கள் அவரை நான் எப்பயுமே யங் மேனாக தான் நான் பார்க்குறேன் ஒரு அழியில் சொல்லுங்கள் அல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பிரிஸ்காக இன் பண்ணிவிட்டு ரொம்ப டிப்டாப்பாக ஷூஸ் எல்லாம் போட்டு அழகாக என் காலையில் அஞ்சு மணிக்கு ஆறாவதுன்னா நாலே முக்காலுக்கே வந்துடுவார் ஒரு அழில் சொல்லுங்கள் எனக்கு அவர் மேலே ரொம்ப அளவு கடந்த பா பாசம் அதனால் ஏன்னா எந்த விதத்துலையும் மிஸ் பண்ண மாட்டார் அதிகாலை ஜபத்துக்கு வந்துடுவார் ஏன் தெரியுமா அவருடைய இறக்கங்கள் காலைதோறும் நான் மணிக்கு ஐயோ அஞ்சு சொல்கிறீங்களே சொல்றீங்களே அஞ்சு மணிக்கு தான் அவர் வர்றாரு அந்த எழுபது வயசு யங்மேன் எழுபது வயசு வாலிபர் ஐயோ ஆர் நோ செவன்டி நோ செவன்டி த்ரீ எல்லாரும் கைகளை தாட்டி கத்திரம் செவன்டி த்ரீ இல்ல தேர்ட்டி செவன் ஸோ பிரிஸ்க் அண்ட் யங் அவ்வளோ எழுபத்தி மூணு முப்பத்தி மாற்றிக்கோங்க அவ்வளோ நான் ஆச்சரியப்படுவேன் காலையில் கேட்டு தரக்கூட இவர் வந்துடுவார் அதே போல் நம்முடைய சகோதரி ஜபக்குமாரும் வந்துடுவார் அவர் கீ வாங்குறக்கா நாலரைக்கே வந்துடுவார் ஆண்டூருக்கு ஸ்தோத்திரம் அவர் தான் வந்து கதவை திறப்பார் ஆனால் அதே நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் இந்த எழுபத்தி மூணு வயசு யங்மேன் வந்து அவ்வளோ பிரிஸ்காக வந்துடுவார் நான் எதுக்கு சொல்கிறேன்னா கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அல்ல லூயா ஆமாம் நம்ம எல்லோருக்கும் கண்களை மூடி செய்விப்போமா எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசினார்